அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் பிரதீப். எங்கள் ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் திருவண்டிப்பின்ற கிராமத்தில் தான். கரெக்டாக கொரோனா ஸ்டார்ட் ஆகிறப்ப நாங்கள் வந்து ஃபைனல் இயர் படிக்கிறோம். கரெக்டாக ஃபைனல் இயர் வந்து கொரோனா இயர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலைக்கும் போகல. வீட்டில் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏதோ பார்க்கணுமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அக்ரிகல்ச்சரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஸோ ஏன்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கிறதுனால சரி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ஏதோ பார்க்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தோட்டக்கலைத்துறை மூலிமா நமக்கு ஒரு 10 தேனீ பெட்டிகள் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து அந்த தேனீ பெட்டிகள் வந்து வாங்கி வைக்கும் போது எனக்கு வந்து ஒரு எந்த அனுபவமே கிடையாது. ஸோ அதாவது எனக்கு என்ன தெரியும்னா தேனீக்கள் இருந்தால் மகரந்த சேர்க்கைக்கு நல்லா உதவும், அதே மாதிரி ஈல்டுலாம் இன்க்ரீஸ் ஆகும்ன்றது தெரியும். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா அதை வாங்கி வச்சுட்டு எந்த ஒரு அனுபவமே கிடையாது. அது பெட்டிகள் எத்தனை வகையான தேனீக்கள் இருக்கும், அதை எப்படிலாம் பராமரிக்கணும், எந்த ஒரு இதுவுமே நாலேஜுமே கிடையாது. நாங்கள் வாங்கி 2021 10 தேனீ பெட்டிகள் வாங்கி தோட்டத்தில் வாங்கி வச்சிட்டோம். அதை வந்து எந்த மாதிரி இடத்துல வைக்கணும், அதுக்கெலாம் எப்படி பராமரிப்பு பண்ணணும், ஏதாவது ஷெட் மாதிரி போடணுமா, ஏதாவது நிலையில் வைக்கணுமா, எந்த ஒரு அனுபவமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே வாங்கி வச்சிட்டோம். அது பாட்டுக்கு அப்படியே இருந்துச்சு. ஒரு ஆஃப்டர் 6 மந்த்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பெட்டிகள் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். பார்த்தபோது பார்த்திங்கன்னா 10 பெட்டிலுமே வந்துட்டு ஃபுல்லாக தேன் வந்து கம்ப்ளீட்டாக வச்சிருந்துச்சு. அப்போ தான் நாங்கள் வந்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணோம். அப்போயுமே எங்களுக்கு வந்து அதை எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாது. அதை என்ன பண்ணோன்னா ஹார்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு 10 பெட்டிலே இருந்து ஒரு 15 கிலோ தேன் வரல கிடச்சிது. அதை வந்து நாங்கள் எல்லாத்துக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம். பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்புறம் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருந்தோம். எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே விட்டுட்டோம். 10 பெட்டியும் அப்படியே விட்டுட்டோம். வேறு ஏதோ பிஸ்னஸ் ரிலேட்டடாக பார்த்துட்டு இருக்கும்போது எந்த ஒரு இதுவுமே செட் ஆகலை. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேட்க ஆரம்பித்தாங்க. திரும்ப ஏதாவது உங்ககிட்ட தேன் கிடைக்குமா, எவ்வளோ இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நாங்கள் அப்போ தான் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் ஹனிபி ஃபார்மை பற்றி ஸ்டடி பண்ண ஆரம்பித்தோம். ஒரு பெட்டியினுடைய அமைப்பு எப்படி இருக்கும், ஒரு பெட்டியில் வந்து எத்தனை வகை தேனீக்கள் இருக்கும், அது என்னென்ன எல்லாம் வேலை செய்யும் அப்படிங்கிற எல்லாமே நாங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து 2023 தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து நாங்கள் எதுக்காக பண்ணுறோன்னா நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து தேனி வளர்ப்பு வந்து ஆர்வமாக இருக்கீங்க, எல்லாருமே வந்து கொஸ்டின் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்படி பண்ணுறது, இதுனா என்ன, அதுனா என்ன அப்படிங்கிற எல்லாமே கொஸ்டின் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ இதெல்லாமே நாங்கள் வந்து நோட் பண்ணி வச்சோம். ஸோ ஒரு கஸ்டமர் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே நோட் பண்ணி வச்சு நாங்களும் ஸ்டடி பண்ண ஆரம்பித்தோம், எல்லாத்துக்குமே பதில் கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு 1 இயர்க்கு அப்புறம் தான் நாங்கள் இப்போ தான் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா அதாவது இந்த வீடியோ வந்து எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம். அதாவது ஒரு புதுசாக ஒரு ஹனிபி ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் வந்து முழுக்க நாங்கள் ஹன்பி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரலும் நாங்கள் எப்படி சக்ஸஸ்ஃபுல் ரன் பண்ணிகிட்ருக்கோம் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறோம். நாங்கள் அதை வந்து அதாவது தெரியாத விஷயத்தை இதில் வந்து எதுவுமே பண்ண போகிறல. நாங்கள் எங்களுடைய அனுபவத்தை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஸோ தேனீக்களை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டில் அதாவது பொதுவாகவே இந்தியாவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு 4 வகையான தேனீக்கள் வந்து தெரியும். மலைத்தேன், கொம்புத்தேன், கொசுத்தேன், அடுத்தேன், இந்த 4 வகை இருக்குது. இந்த மலைத்தேன்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா உயரமான மரங்கள், ஒரு 30 வருஷம் 40 வருஷம் ஆன உயரமான மரங்களில் கட்டியிருக்கோம். அடுத்தது பெரிய பெரிய மலைகளில் வந்து கட்டியிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 வகையான தேனீக்களை விட இந்த தேனீக்கள் தான் வந்து அதிகமான சைஸ் வந்து இருக்கும். அதாவது இந்த பூச்சி இனத்துலேயே அதிக பெரிய சைஸ் கொண்ட பூச்சி இது தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொம்புத்தேன். இது வந்து எங்கெல்லாம் கட்டியிருக்குன்னா புதர்களில் கட்டியிருக்கோம். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா குச்சிலெல்லாம் கட்டியிருக்கும், சின்ன சின்ன குச்சி, ஏதாவது மாமரம் அந்த மாதிரி இடங்களை கட்டியிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொசுத்தேன். இந்த கொசுத்தேன்லாம் எங்கே பார்க்கலன்னா நம்ம பழைய காலத்து மன்சூர் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த ஏதோ பொந்துலேருந்து பார்த்திங்கன்னா அதிலெல்லாம் போய் வந்து கூடு கட்டி வச்சுட்ருக்கோம். அங்கே வந்து இருக்கும் அந்த கொசுத்தேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுக்குத்தேன். அடுக்குத்தேன்லாம் எங்கே இருக்குன்னா ஏதோ கல்லுக்கட்டில், அப்புறம் ஏதாவது செத்துப்போன மரங்கள் அது மாதிரி பொந்தில் தான் இருக்கும் அந்த அடுக்குத்தேன். ஸோ இதுதான் வந்து 4 வகையான தேனீக்கள். இது தான் இதில் வந்து நம்ம எது வந்து ஒரு கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போக முடியும்னா இந்த அடுக்குத்தேன் தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஏன் அப்படின்னா அது வந்துட்டு தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அக்ரெஷன் கம்மியாகவும் இருக்கும், நமக்கு வந்து கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ ஏன் வந்து மலைத்தேன் எடுத்துகிட்டு போக முடியுதுன்னா இப்போ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க மலைத்தேன் வந்து ஒரு 50 கிலோ அந்த ரேஞ்ச் வந்து கிடச்சாலே ஒரு மனிதனுக்கு வந்து உயிருக்கு வந்து ரொம்ப ஆபத்து. ஸோ அதனால் அதை வந்து நம்ம வளர்க்க முடியாது. ஆனால் அதில் வந்து ஈல்டு வந்து அதிகமாக கிடைக்கும். ஒரு தேன்கூட்லேயே பார்த்தீங்கன்னா சைஸை பொறுத்து இருக்க ஒரு பெரிய கூடுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ அந்த ரேஞ்சில் கிடைக்கும். ஒரு சின்ன கூடனா 5 கிலோ தேன் வரலாம் கிடைக்கும். அடுத்தது கொசுத்தேன். கொசுத்தேன் பார்த்தீங்கன்னா அதனுடைய சைஸும் சின்னது, அதில் வந்து பார்த்திங்கன்னா தேன் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அதை வந்து நம்ம கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொம்புத்தேன். அதுவுமே அப்படி தான், அதுவுமே பூச்சி வந்து சின்ன வகை தான்.
ஆனால் அது வந்து தேன் வந்து உற்பத்தி ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம பெரிய லெவலில் எடுத்து போக முடியாது. ஸோ அது இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கமர்ஷியலாக கொண்டு போய் நம்ம சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறதுக்கு எதுவுமே சப்போர்ட் பண்ணாது. இந்த அடுக்கு தேன் தான் வந்துட்டு நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதாவது தேன் உற்பத்தி வருஷத்துக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவும் கிடைக்கும், அது வந்து நம்ம கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போய் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இந்த தேனீ வளர்ப்புன்றது எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா 1912 வந்து கண்டுபிடிச்சாங்க. அதாவது இந்த ஒரு செஞ்சுரி தாண்டி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மக்களுக்கு வந்து தேனீ வளர்ப்புனா ஓ இந்த மாதிரி பெட்டியில் வச்சு வளர்க்கலாமா அப்படிங்கிறதே இப்போ தான் வந்து தெரிஞ்சிருக்கு. ஒரு செஞ்சுரிக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ இன்னமும் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லை. என்ன ஒரு இது இருக்குன்னா தேனீக்கெல்லாம் பொதுவாக கடிச்சிரும், அதை எப்படி நம்ம வளர்த்து நம்ம எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கமர்ஷியலாக கொண்டு போகிறது அப்படிங்கிற ஒரு தாட் தான் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து இதை நம்ம அதாவது ஒருத்தருக்கு வந்து பயம் இருக்குது, தேனீ மேலே வந்து பயம் இருக்குன்னா அதெல்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அதை நம்ம ஈஸியாக எப்படி கமர்ஷியலாக கொண்டு போய் எப்படி வந்து லாபம் பார்த்து எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம். ஸோ இப்போ வந்து தேனீக்களுடைய வகையை பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது வந்து இந்த தேனீக்கள் வந்து இல்லைன்னா வந்து நம்ம என்னாகும், இப்போ வந்து ஒரு தேனீனுடைய பங்கு வந்து விவசாயத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குன்னா ஐன்ஸ்டீன் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து அப்பயே சொல்லியிருக்காரு, ஒரு அதாவது தேனீக்களுடைய இனம் வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த உலகம் வந்து 4 வருஷத்துலேயே அழிஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஒரு தென்னை மரம் எடுத்துக்குவோம். ஒரு தென்னை மரத்தில் வந்து ஒரு பாலை வந்து வெடிச்சு வருதுன்னா அதில் வந்து 80% வந்து பெண் பூவாக இருக்கும், இது 20% வந்து ஆண் பூவாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மகரந்த சேர்க்கை நடந்தால் மட்டும்தான் அந்த காய் வந்து அதாவது ஒரு 50 காய்னாச்சும் மரத்தில் பிடிக்கும். ஸோ அந்த மகரந்த சேர்க்கை வந்து நடக்கலைன்னா அப்போ வந்து நமக்கு அந்த காய் பிடிக்கிற தன்மையே இருக்காது. அப்படிங்கிறப்ப எல்லா பூவுமே வந்து கொட்டி போயிடும், அப்போ பிஞ்சு உருவாகிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. ஸோ அப்போ அந்த தேனீக்கள் வந்து என்ன பண்ணுன்னா அந்த 20% வந்து ஆண் பூ இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அப்போ வந்து அந்த தேனீக்கள் வந்து அந்த ஆண் பூவில் போய் உட்காந்து தேன் தான் எடுக்க போகும், அந்த மகரந்த வந்து சேகரிக்காது. தேன் சேகரிக்க போகும்போது என்ன ஆகும், அதனோட பின்னங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் மாதிரி இருக்கும், அதில் வந்து அந்த மகரந்தமெல்லாம் தானவே ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி வடிவமைப்பில் இருக்கும். அந்த ஆண் பூவில் உட்காந்த பிறகு திரும்ப பெண் பூவில் போய் உட்காரும்போது அங்கே வந்து மகரந்த சேர்க்கை வந்து ஏற்பட்டு ஒரு காய் வந்து நல்லா வெயிட்டாகவும் வரும், நல்ல அதாவது ஒரு இப்போ தென்னமாலையில் வந்து ஒரு ஒரு 40 காய் பிடிக்குதுன்னா, ஸோ இந்த மகரந்த சேர்க்கை வந்து நடந்த பிறகு ஒரு 10-15% வந்து ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த சப்போர்ட்டை வந்து இந்த தேனீக்கள் வந்து பண்ணிகிட்ருக்கு. அதனால தான் தேனீக்கள் இல்லைன்னா நமக்கு வந்து இந்த உலகமே வந்து ஒரு 4 வருஷத்தில் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸை வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து அப்பயே கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா படித்து முடிச்சுட்டு, ஏன்னா இப்போது நிறைய பேர் வந்துட்டு அக்ரி இன்ஜினியரிங் இல்லைன்னா டிப்ளமாலாம் படிச்சுட்டு ஸோ ஹனிபி ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் இப்போது கொஞ்சம் விழிப்புணர்வோடு வந்துட்டு இருக்காங்க. அது வந்து சின்னங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த தேனீ வளர்ப்பில் வந்து கொஞ்சம் ஆர்வம் காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அடுக்கு தேன் தான் வந்து வளர்க்க முடியும்னு சொல்லியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து இப்போது சில இடங்களில் வந்து இட்டாலியன் பீன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நம்மளுடைய அடுக்கு தேன் வந்துட்டு நம்ம இந்தியன் பீன் சொல்லுவோம். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியன் பீன் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா இந்தியன் பீன் வந்து நீங்கள் எந்த கிளைமேட்டில் வேணால் வச்சுக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து ரொம்ப வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்கும், சில இடங்களில் வந்து ரொம்ப குளிராகவும் இருக்கும். அப்படிங்கிறப்ப இந்த ரெண்டு கிளைமேட்டுக்குமே வந்துட்டு செட் ஆகக்கூடியது நம்ம இந்தியன் பீன். நீங்கள் எங்கே வேணால் வச்சு வளர்த்துக்கலாம். அது வந்து எப்படி சொல்லணும்னா உங்களுக்கு புரியுமா சொல்லணும்னா நாட்டு மாடு மாதிரி நீங்கள் எங்கே வேணால் வச்சு வளர்த்துக்கலாம், அது அந்த கிளைமேட்டுக்கு அடிக்ட் ஆகி ஈஸியாக சர்வே ஆகிக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இட்டாலியன் பீ வந்து நம்ம ஏன் வளர்க்க முடியாதுன்னா நம்மளுடைய கிளைமேட்டுக்கு வந்து செட் ஆகாது. அதுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா கூலான கிளைமேட் வந்து ரொம்ப முக்கியம், அதுக்கு வந்து பராமரிப்பு வந்து அதிகம். ஈஸியாக உங்களுக்கு புரியணும் மாதிரி சொல்லணும்னா ஹெச்எஃப் மாடு மாதிரி, ஹெச்எஃப் ஜெர்சி மாடு மாதிரி, அதுக்கு வந்து பராமரிப்பு அதிகம். ஒரு கூலான கிளைமேட் இருந்தால் தான் அது வந்து சர்வைவ் ஆகும், நமக்கு வந்து தேன் வந்து அதிக உற்பத்தி, அதாவது இந்தியன் பீயோட நமக்கு இட்டாலியன் பீயில் வந்து அதிக தேன் கிடைக்கும். எப்படின்னா ஒரு ஹார்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10-20 kg வரலாம் எடுக்கலாம், ஆனால் நீங்கள் செலவு பண்ணுறது பராமரிப்பில் அதிகமாக இருக்கும். அதையும் நம்ம இந்தியன் பீயாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து செலவும் கம்மி பராமரிப்பும் ரொம்ப கம்மி. இதுதான் வந்து ரெண்டுக்கும் வித்தியாசம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போகலான்னா ஃபஸ்ட்டு தேனீக்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தேனீக்கள் இருக்குன்னா இப்போ நம்ம இந்த மாதிரி பெட்டியில் வைக்கும்போது இந்த பெட்டியில் இருந்து இது எவ்வளோ தூரம் போகும்னா 2 கிலோமீட்டர் தூரம் வரலும் போகும். ஒரு பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 3 வகையான தேனீக்கள் இருக்கும். அது ஆயிரக்கணக்கான வேலைக்கார தேனீக்கள், ரெண்டாவது வந்து ஆண் தேனீக்கள் இருக்கும், அது வந்து ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்கும், ஒரு 20-30 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராணி தேனி வந்து ஒரு கூட்டில் ஒன்று தான் இருக்கும். இப்போ அந்த வேலைக்கார தேனீக்களோட வேலைகள் என்னென்னா ஒரு கூட்டில் இருக்குன்னா அது கூட்டை விட்டு வெளியே போகும், வெளியே போய் மகரந்த சேர்க்கையும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேன் எடுக்கிறதுக்காகவும் இங்கே நம்ம ஒரு ஏக்கரில் அதாவது நம்மளுடைய ஃபார்ம்லேருந்து ஒரு பெட்டி வைக்கிறோம்னா அது இங்கேருந்து 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ் டிஸ்டன்ஸ் வரும் போய் அந்த தேன் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வரும்.
ஸோ அடுத்தது இந்த ஆண் தேனியோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண் தேனி வந்து கூட்டில் வந்து இருக்குன்னா அது வந்து மேட்டிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் இருக்கும். வேலைக்கார தேனீக்கள் போல் வெளியே போய் அந்த தேன் கலெக்ட் பண்ணிட்டு வருது, அதை கூட்டை பராமரிக்கிற இந்த மாதிரி வேலையெல்லாம் எதுவுமே செய்யாது. ஸோ அடுத்தது ராணி தேனி. ராணி தேனியோட வேலை என்னென்னா, அந்த தேன்கூடில் வந்து முட்டையிடுறது மட்டுமே, அது பிறந்ததுலேருந்து சாகிற வரலும் முட்டையிடுற வேலைகள் மட்டுமே தான் பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு வேலைக்கு, அதாவது ஒரு ராணி தேனி வந்து முட்டையிடுதுன்னா அந்த வேலைக்கார தேனீக்கள் வந்து பிறந்த வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும்னா 21 நாள் ஆகும். அந்த முதல் 6 நாள் வரலும் ராணி தேனி முட்டையிட்டு முதல் 6 நாள் வந்து அது வந்து முட்டை பருவத்தில் இருக்கும். 6வது நாள் இருந்து 15வது நாள் வரலும் பார்த்தீங்கன்னா அது வந்து புழு லார்வா ஸ்டேஜில் இருக்கும். அந்த 17வது நாள்ல இருந்து 21வது நாள் வந்து பியூபா ஸ்டேஜில் இருக்கும். அந்த 21வது நாள் வந்து வெளியே பிறந்து வந்துடும். ஸோ அந்த பிறந்த தேனீக்கள் பார்த்தீங்கன்னா 21 நாள் ஆகும். அது பிறந்து திரும்ப கூட்டை விட்டு வெளியே போகிறதுக்கும் 21 நாள் ஆகும். ஏன் அப்படின்னா அந்த தேனீக்கள் இப்போ ஒரு மனிதனை போல தான் அந்த தேனீக்களுமே, எப்படி அது ஒரு பிறந்த உடனே எப்படி வீட்டிலே இருக்குமோ அதே மாதிரி தான் வீட்டில் இருந்து அந்த 1 to 5வது நாள் வரலும் ஸோ அந்த கூட்டில் இருக்க வேலைகளெல்லாம் பார்க்கும், பராமரிக்கும். ஏதாவது கூடு வந்து அழுக்காக இருக்குன்னா ஸோ அந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த 6வது நாள்ல இருந்து அதுக்கு அடுத்த நாள் வரலும் பார்த்திங்கன்னா, ஏன்னா அந்த இப்போ ஒரு கூடு கட்டுது இல்லையா, அந்த மெழுகு இருக்கு இல்லையா, அந்த மெழுகு வந்து எதில் உற்பத்தி ஆகும்னா அந்த பிறந்த தேனீக்களில் தான் அந்த மெழுகு சுரப்பி வந்து இருக்குது, அதில் தான் வந்து உற்பத்தி ஆகும். அது என்ன பண்ணுன்னா அதனுடைய உடம்பு அடிப்பகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லேயர்ஸ் ஆட் இருக்கும், அதில் வந்து மெழுகு உற்பத்தி ஆகும். அந்த மெழுகை எடுத்து வாயில் போட்டு மென்று அதுக்கப்புறம் துப்பி அதுக்கப்புறம் தான் அது வந்து அந்த கூடையே ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ராணி தேனி வந்து அதில் முட்டையிட்டு வைக்கிறது, அப்புறம் அந்த வேலைக்கார தேனீக்கள் வந்து தேனி சேகரித்து வைக்கிறது, மகர்ந்த தூள் சேகரித்து வைக்கிறது, இது எல்லாமே நடைபோகும். 21 நாளுக்கு அப்புறம் தான் வெளியே போகும். வெளியே போய் பிறகு தான் ஒரு பூவில் உட்காந்து அந்த தேன் உரியது, அப்புறம் அதனுடைய பின்னங்களில் வந்து மகர்ந்த தூளை கொண்டுட்டு வருது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே செய்யும். ஸோ ஒரு வேலைக்கார தேனீக்களோட வேலைகள் வந்து இதுதான். இதில் வந்து இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது. எப்படின்னா ராணி தேனி சுற்றி எப்பயுமே ஒரு 10 தேனீக்கள் சுற்றும், ஒரு காவல்காரர்கள் மாதிரி. அடுத்தது சிலது வந்து செக்யூரிட்டி மாதிரி, ஒரு கூட்டுக்கு ஏதாவது ஆபத்து வருதுன்னா அதை வந்து எப்படிலாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. சிலது வந்து கூடு கட்டுறதுக்கு. ஸோ சில டிபார்ட் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இதில். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆண் தேனி. ஆண் தேனி வந்து பார்த்தீங்கன்னா பொறுக்கிறதுக்கு 25 நாள் ஆகும். அந்த 25 நாள் ஆன பிறகு அது வந்து பிறந்ததுலேருந்து அது சாகிறவர்களும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே செய்யுது. வேலைக்கான தேனீக்கள் மாதிரி வெளியே போய் பூவில் வந்து தேன் எடுத்துகிட்டு வருது, இந்த மாதிரி கூடு கட்டுறது எந்த வேலையுமே செய்யுது. அது கூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் இருக்கும். கூட்டில் சேகரித்து வைக்கிற தேனே சாப்பிட்டுட்டு ராஜா மாதிரி ஜம்முன்னு இருக்கும். அடுத்தது ராணி தேனியோடைய வேலைகள் பார்த்தீங்கன்னா, அது வந்து ராணி தேனியோட வந்து ஒரு ஆண் தேனியோட இனச்சேர்க்கை வச்ச பிறகு அது வந்து முட்டையிட ஆரம்பிக்கும். அது லைஃப் டைம் அப் டு அது டெத் வரலுமே அது வந்து முட்டைகள் மட்டுமே தான் இடும், வேறு எதுவுமே செய்யாது. எப்படி சொல்கிறதுனா ஒரு முட்டையிடுறது, அதாவது ஒரு தேன் சேகரிக்க அந்த மாதிரி எந்த வேலையுமே செய்யுது. ஸோ இந்த 3 தேனிகளுடைய வேலைகள் பார்த்தாச்சு. இந்த 3 தேனிகளுடைய லைஃப் டைம் பார்த்துலாம். இப்போது வேலைக்கார தேனிகள் பார்த்தீங்கன்னா அது 45 to 60 days வரலும் அது வந்து லைஃப் டைம், அதுக்கப்புறம் அது வந்து இறந்துடும். அதனுடைய வேலை இதுதான், தேன் சேகரிக்கிறது, மெழுகு கட்டுறது, இந்த மாதிரி மட்டும்தான். அடுத்தது ஆண் தேனி பார்த்தீங்கன்னா 45 to 90 days வரலும் உயிர் வாழும், அது வேறு எந்த வேலையுமே செய்யுது. அடுத்து ராணி தேனி. ராணி தேனி பார்த்தீங்கன்னா 2.5 to 3 இயர்ஸ் வரலும் உயிர் வாழும். ஸோ இது மட்டும் ஏன் வந்து இவ்வளோ வருஷம் உயிர் வாழுதுன்னா, இந்த ராயல் ஜெல்லின்ற உணவு சாப்பிட்றதுனால தான் அது வந்து அவ்வளோ காலத்துக்கு வந்து உயிர் வாழுது. அதனுடைய முட்டையிடுற திறமை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 300 to 500 முட்டைகள் வரலும் அது வந்து கூட்டில் வந்து முட்டையிடும். இப்போ ஒரு ஃப்ரேம் இருக்குன்னா தேன் கொடுக்குன்னா அந்த தேன் கூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 அறைகள் இருக்கும் அந்த முட்டையிடுறதே. அப்போ ராணி தேனி வந்து ஒரு நாளைக்கு 300 to 500 வரலும் முட்டையிடும். இந்த தேனீக்களோட அது வாழ்நாள், அது என்ன வேலைகள் செய்யும் இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ ஒரு ஃபார்மில் வந்து நம்ம தேனி பெட்டி வைக்கிறோம், ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு போய் ஒரு தேனி பெட்டி வைக்கிறாங்கன்னா நம்ம வந்து எந்த மாதிரி இடங்கள்லாம் வைக்கலாங்கிறத வந்து அதை பற்றி பார்ப்போம். ஸோ தேனி பெட்டி வைக்கிறதுக்கு இந்த இடம் தான் சிறந்தது அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் எந்த இடத்துல வேணால் வைக்கலாம், ஒரு மாந்தோப்பாக இருக்கட்டும், ஒரு தென்னந்தோப்பாக இருக்கட்டும், ஒரு பாக்கு தோட்டமாக இருக்கட்டும், ஒரு வாழை தோட்டமாக இருக்கட்டும், எங்கே வேணாலும் நீங்கள் தரமாக வைக்கலாம். இந்த மாதிரி காம்பவுண்ட் செவத்து மேலே வைக்கலாம். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இடம்லாம் இருக்காது, எங்ககிட்ட வந்து ஃபார்ம்லேண்ட் கிடையாது, ஆனால் வீடு இருக்குது, சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ தேனி பெட்டிகள் வந்து வைக்கிறதுக்கு அந்த 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பூ பூக்கூடிய மரங்கள் நிறையா இருக்கணும், அதேமாரி விவசாயம் நடந்தால் தான் தேன் உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கும், இல்லைன்னா நமக்கு கிடைக்காது. ஸோ அப்படிங்கிறப்போ சிலர்லாம் என்ன கேட்பாங்கன்னா, எங்ககிட்ட வீடு மட்டும்தான் இருக்குது ஆனால் சுற்றி வந்து நிறைய விவசாயம் நடக்குது, அப்படின்னா பெட்டிலாம் வைக்கலாமான்னு கேட்பாங்க. தாராளமாக வந்து ஆனால் இடம் இல்லைனாலும் நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டு மாடி மேலே வச்சுக்கலாம், இந்த மாதிரி காம்பவுண்ட் சேர்த்து மேலே வச்சுக்கலாம், எங்கே வேணால் வைக்கலாம். ஸோ ஒரு தென்னந்தோப்பில் வைக்கிறீங்கன்னா ஒரு பெட்டி வந்து 4 மரத்துக்கு நடுவில் வைக்கலாம், பாக்குத்தோப்பாக இருந்தால் எங்கே வேணால் வைக்கலாம். நிறைய பேர் கேள்வி கேட்குற கேள்வி என்னென்னா, தேனி பெட்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் மரத்து மேலெலாம் வச்சு கட்டலாமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாது. அது ஏன் பண்ணக்கூடாதுன்னு நான் பின்னாடி சொல்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் வைக்கலாம். அதே மாதிரி நிழலான இடத்துல வைக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியலாக போகிறீங்கன்னா அந்த பெட்டி வந்து நீங்கள் நிழலான இடத்துல வச்சிங்கன்னா சீக்கிரம் டெவலப் ஆகி சர்வே ஆகும், அதாவது தேன் உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கும். வெயிலான இடத்துல வந்து வைக்கக்கூடாது, வச்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் க்ரோத் வந்து ரொம்ப டல்லாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு தேனிப்பெட்டிலாம் எங்கெங்கே வைக்கலாம்னு சொல்லிட்டு, காம்பவுண்ட் மேலே வைக்கலாம், இந்த மாதிரி ஃபார்ம் லைனில் வைக்கலாம், அடுத்தது வீட்டு மொட்டை மாடியில் வைக்கலாம், இந்த மாதிரி இடங்கள்ல வைக்கலாம். ஸோ தேனிப்பெட்டியில் வந்து இந்த மாதிரி இடத்துலலாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக போகிற இடத்துல வைக்க வேண்டாம். ஏதாவது இப்போ ஒரு ஒரு வாழைத்தோப்பு இருக்குது, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து தண்ணி விடுவீங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வைக்கக்கூடாது, ஏன்னா அங்கே வந்து எறும்பு வந்து நிறையா இருக்கும், அது வந்து பிரச்சனை ஏன் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அடுத்தது இன்னும் வேற எங்கெல்லாம் வைக்கக்கூடாதுன்னா, ரொம்ப வெயிலாக இருக்கிற இடத்த வச்சிடக்கூடாது. அதேமாதிரி இப்போது மாந்தோப்பு இந்த மாதிரி இடங்கள்லாம் வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அங்கே வந்து இப்போ வந்து பெஸ்டிசைட்ஸ், அதாவது பூச்சிக்கொல்லி மருந்து, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூ வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து நிறைய மருந்துகள் வந்து அடிக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ மாங்காட்டுக்கு பக்கத்துலேயும் சரி மாந்தோப்புலையும் சரி எங்கேயுமே அந்த தேனிப்பெட்டிகள் வந்து வைக்கக்கூடாது, உள்ளே வந்து வைக்கக்கூடாது. இப்போ ஒரு மாந்தோப்பு இருக்குன்னா அதை தள்ளி ஒரு 50-60 அடி தள்ளி வேணால் வைக்கலாம். நீங்கள் 100 அடி தள்ளி வைக்கிறது ரொம்ப பெட்டர் தான். ஸோ இப்போ நீங்கள் அங்கே வைக்கும்போது என்ன ஆகுன்னா, இப்போ வந்து பூ அந்த பூவில் வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்கு நிறைய மருந்து அடிப்பாங்க. அப்படிங்கிறப்ப அந்த ஸ்மெல்லு வந்து அந்த தேனீக்களுக்கு வந்து பிடிக்காது. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் ஆயிரும். ஸோ அடுத்தது இப்போ வந்து இந்த தேனீக்களுக்கு வந்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள், ஒரு 90% விவசாயிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பண்ணக்கூடிய விவசாயத்துக்கு வந்து பூச்சிக்கொல்லி மருந்து வந்து நிறைய அடிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய வீட்டில் வைக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஆர்கானிக்காக தான் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் நம்ம வந்து மருந்து அடிக்க கிடையாது, நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இப்போ வந்து நம்ம ஒரு 10 ஏக்கர் தள்ளி அந்தந்த ஒரு விவசாயி வந்து பாரம்பரியமாக பண்ணிகிட்ருக்காரு, ஆனால் அவர் வந்து மருந்து அடிக்கிறனா வச்சுக்கிங்களேன், அப்போ வந்து நமக்கு பாதிப்பு கிடையாது, பாதிப்பு இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வைக்கிறீங்கன்னா பக்கத்தில் யாராவது மருந்து அடிக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம சொல்லவே மாட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் மருந்து அடிக்கிறனால என்ன ஆகும்னா அந்த தேனீக்கள் வந்து போய் ஒரு பூவில் வந்து உட்காரும், நீங்கள் வந்து மருந்து அடிச்சிருப்பீங்க அது, ஆனால் அதுக்கு தெரியாது. என்ன பண்ணால் அந்த பூவில் இருக்க தேன் வந்து எடுத்துகிட்டு வரும்போது அந்த மருந்தையும் சேர்த்து சாப்பிடும். அப்போ என்ன ஆகும்னா அந்த தேனீக்கள் வந்து வர வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு அங்கேயே வந்து செத்து போயிடும். ஸோ அப்போ அந்த தேனி பெட்டி வைக்கும்போது அதோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மருந்து அடிக்கிற இடம் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் கேட்குற டவுட்ஸ் என்னென்னா, ஒரு 10 பெட்டி சிலர் வந்து வாங்குவாங்க, அவங்களாம் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா நம்ம வந்து ஒரே இடத்துல வந்து வரிசையாக வைக்கலாமா இல்லை தூரம் தூரமாக தான் வைக்கணுமா அப்படிலாம் கேட்பாங்க. நான்லாம் சொல்லுவேன் என்ன சொன்னால் நீங்கள் 5 அடிக்கும் வைக்கலாம், 10 அடிக்கும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அவங்க என்ன கேள்வி கேட்பாங்கன்னா எல்லா ஈக்களும் வெளியே போயிட்டு வந்து திரும்ப அதனுடைய கூட்டிக்கே கரெக்டாக வந்துருமா அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ அந்த தேனீக்கள் வந்து மனிதர்கள் போல தான், இப்போ நாம் எப்படி காலையில் எழுந்திரிச்சு ஒரு வேலைக்கு வெளியிலலாம் போயிட்டு ஊரில் சுற்றிட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கு வருமா அதே மாதிரி தான். நீங்கள் வந்து 10 பெட்டிகள் வந்து ஒரு 5 அடிக்கு 5 அடி இல்லை 10 அடிக்கு 10 அடி வைக்கிறீங்கன்னா அந்த தேனீக்கள் அந்த 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் எங்கே போய் தேன் எடுத்தாலும் திரும்ப அதனுடைய கூட்டுக்கு தான் வந்துடும். அதுக்கு வந்து சென்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்கும், வேறு பெட்டிகளுக்கு வந்து போகாது. இப்போ ஒரு பெட்டி 1 நம்பர் பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 1 நம்பர் பாக்ஸ்லேருந்து போகிற தேனீக்கள் வந்து திரும்ப அந்த 1 நம்பர் பாக்ஸ்க்கே தான் வரும், பக்கத்து பெட்டிக்கு வந்து போகாது. நீங்கள் பக்கத்து பக்கத்தில் வச்சாலுமே எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்கள்கிட்ட ஃபார்மே இல்லை ஆனால் சுற்றி வந்து நிறைய விவசாயம் நடக்குதுன்னா நீங்கள் தாராளமாக ஒரு பெட்டி 2 பெட்டி வந்து உங்களுடைய வீட்லையோ வீட்டு காம்பவுண்ட் சுற்று மேலேயோ இந்த மாதிரி இடங்களாக வச்சுக்கலாம். அப்படிங்கிறப்ப ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ இந்த வந்து தேனிப்பெட்டிகள் வந்து எங்கே வைக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தாச்சு. இப்போ ஒரு தேனிப்பெட்டி வந்து உங்களுடைய தோட்டத்தில் வைக்கிறீங்கன்னா எந்த மாதிரியான அதுக்கு எதிரிகள் இருக்காங்கன்றதை பற்றி சொல்லிடலாம். அதுக்கு வந்து ஒரு 5 வகையான எதிரிகள் இருக்காங்க, கட்டெரும்பு, சுல்லெரும்பு, இந்த மாதிரி சவுப்பெரும்பு இருக்கலாம், அதெல்லாம் வந்து அதுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். 2வது வந்து கரப்பான், 3வது வந்து பள்ளி, 4வது உடக்கான், 5வது வந்து பார்த்தீங்கன்னா மெழுகுப்புழு. ஸோ இதெல்லாம் தான் வந்து தேனிகளுக்கு எதிரி. ஸோ இப்போ ஒரு ஃபார்மில் வந்து பெட்டி வைக்கிறீங்க, வாங்கிக்கும்போது நாங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் தான் கொடுப்போம். ஸோ அப்போ வந்து ஒரு எறும்பு இல்லாத இடத்துல வைக்கணும். ஸோ இப்போ எறும்பு இருக்குன்னா கூட என்ன பண்ணலாம்னா அந்த ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரீஸ் அப்ளை பண்ணலாம். அடுத்தது வந்து அந்த பெட்டி சுற்றி, அதாவது கீழே ஸ்டாண்டை சுற்றி நீங்கள் அந்த பவுடர் போட்டுடலாம், எறும்பு பவுடர் போட்டுடலாம், எறும்பு இதெல்லாம் எதுவும் ஏறாத மாதிரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ ஒரு வேப்ப மரம் இருக்கட்டும், ஒரு சப்போட்டா மரம் இருக்கட்டும், அப்படின்னா சப்போட்டா மரத்துக்கு அடியிலேயே வச்சிடக்கூடாது. சிலர்லாம் கேட்பாங்க பெட்டி எடுத்து போய் மரத்தில் கட்டி வைக்கலாமா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த தப்பை மட்டும் பண்ணிட வேண்டாம். ஏன் அப்படின்னா ஒரு பெட்டி நீங்கள் மரத்தில் வச்சிங்கன்னா அந்த எறும்பாக இருக்கட்டும், பள்ளியாக இருக்கட்டும், உடக்கானா இருக்கட்டும், கருப்பானாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக போயிடும். மரத்தில் தான் இந்த எல்லா ஜீவனுமே இருக்கும். இந்த அப்படி என்ன ஆகுனா பெட்டி நீங்கள் வைக்கும்போது எல்லாமே ஈஸியாக பெட்டிக்குள்ளே போய் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி தேனீக்கள் வந்து அந்த பெட்டி விட்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு சப்போட்டா மரம் இருக்குன்னு வச்சுக்கலேன், அதனுடைய அடிப்பகுதி அந்த மரத்தினுடைய மரத்தை விட்டு ஒரு 5 அடிக்கு அந்த நிழலில் வைக்கிறது ரொம்ப நல்லது. அப்படிங்கிறப்ப எந்த பிரச்சனையும் இருக்காது.